செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடியில் பெருமழை வெள்ளத்தின் போது ஏற்படுகின்ற தண்ணீர் தேக்கத்திற்கு நிரந்தர தீர்வாக முதல் கட்டமாக 15 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய் அமைப்பதற்குண்டான ஒப்பந்தங்கள் நிறைவுற்று பருவமழையை பொறுத்து அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதேபோல் ஏற்கனவே இருக்கின்ற புதிதாக கட்டப்பட இருக்கின்ற கால்வாயை தவிர்த்து ஒரு 850 மீட்டர் அளவிற்கு கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி தூக்குகின்ற போது கட்டப்பட்ட அந்த கால்வாயை மறுசீரமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கின்றார். அந்த பணிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். தற்போது சீமாரால் பணி நடைபெறுவதால் அந்த பகுதியில் பெய்கின்ற அவ்வப்போது மழைக்கு தண்ணீர் தேங்குகின்ற நிலை இருக்கின்றது. இந்த பணி முழுவதுமாக சீமாரால் பணி நிறைவேறுவதற்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டப்பட இருக்கின்ற அந்த 770 மீட்டர் அளவிற்குண்டான கால்வாய் பணிகளும் இந்த பருவமழைக்கு பிறகுதான் அவை முழுமையாக கட்டுமான பணி நிறைவுறுகின்ற சூழ்நிலை இருப்பதால் அந்த இடத்தில் இந்த மழைக்கு தேங்குகின்ற தண்ணீரை வெளியேற்றுவதற்காக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 60 HP அளவிற்கு புதிதாக மின் மோட்டார்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அவைகளை உடனடியாக அந்த பகுதியில் நிறுவுவதற்கு இன்றைக்கு எங்களது துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த கோயம்பேடு மார்க்கெட் பகுதியை கண்காணித்து வருகின்ற டிஓஐ கோமதி அவர்களும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினே பிரபா ராஜா அவர்களும் மாநகர உள்ளாட்சி பிரதிநிதிகளும் அதேபோல் ஆர்டிசி சென்ட்ரல் அவர்கள் பிரவீன் அவர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் வருகின்ற இந்த நீரானது வெளியேற்றப்படுகின்ற பகுதிகளையும் அந்த கால்வாய்களையும் சுத்தப்படுத்துகின்ற பணிகளை மேற்கொள்வதற்காக அந்த இடங்களையும் ஆய்வு செய்திருக்கின்றோம். போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகள் அனைத்தும் இன்றைக்கே தொடங்க இருக்கின்றது. அந்த கால்வாய் பகுதியில் இருக்கின்ற கசடுகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த மழை தொடங்கும் என்று ஆரஞ்சு அலர்ட் தந்திருக்கின்ற அந்த தேதிகளான 14, 15, 16 போன்ற தேதிகளுக்கு கூடுதலாக உடல் உழைப்பு பணியாளர்களை நியமித்து அந்த கால்வாய்கள் துரிதப்படுத்து தூர்வாருகின்ற பணியை மேற்கொள்வதற்கும் துறை சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பெருமழையை சமாளிப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் 3 முறை கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார். அதன் வகையில் போர்க்கால அடிப்படையில் பெருமழை வெள்ளம் ஏற்பட்டால் சமாளிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைய காலை ஆய்வு அமைந்திருக்கின்றது. இந்த பெருவள காலத்தில் மழை வந்து கோயம்பேடு மார்க்கெட்டை சுற்றி இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏற்படுத்திருக்கோம். மார்க்கெட் பகுதிக்குள்ளே அந்த காய்கறி கழிவுகள் அது வந்து அழுகிற நிலைமை, அந்த மழை பெஞ்சா அந்த பகுதி எப்படி கிளீன் பண்ணுறது, எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம என்ன மாதிரி அதையும் இந்த ஆய்வு தொடங்குவதற்கு முன்பு புதிதாக 84 லட்சம் ரூபாய் செலவிலே மேம்படுத்துகின்ற பணி, புதிய கூடுதல் கட்டிடம் கட்டுகின்ற மருத்துவமனையை இன்று காலை ஆய்வு செய்தோம். அப்பொழுது நடந்த சிறிய ஒரு கலந்தாலோசனையில் இந்த கழிவுகளை உடனுக்குடன் அகற்றுவதற்கு இந்த பருவமழை காலங்களில் கூடுதலாக ஒரு 20 பணியாளர்களை கூடுதலாக நியமிக்க நம்முடைய உறுப்பினர் செயலாளர் உத்தரவிட்டிருக்கின்றார். டிஆர்ஓ அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைக்கே அந்த பணியாளர்களை சுழற்சி முறையில் அந்த சேருகின்ற குப்பைகள் கழிவுகளை அகற்றுவதற்குண்டான பணிகளும் துரிதப்படுத்த இருக்கின்றன. ரயில் விபத்தில் துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார், நேற்று போய் சந்திச்சிருக்கிறார், இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? உடனுக்குடன் இந்த ஆட்சி சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு ஆட்சி என்பதற்கு காரணம் விபத்து நடந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களை முடுக்கிவிட்டு விபத்து நடந்த பகுதிக்கு அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் நாசர் அவர்கள், கலெக்டர் நம்முடைய அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்கள், காவல்துறை போன்ற அனைவரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியை துரிதமாக்கியிருக்கின்றார்கள். நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினமிருந்து தொடர்ந்து திராவிடக் கழகத்தினுடைய ஒரு வேராக ஒரு பில்லராக கருதப்பட்ட அருமையினர் முரசொலி செல்வம் அவர்கள் துக்கத்தில் தொடர்ந்து 2 நாட்கள் அங்கே நின்றபடி இருந்தாலும்
மக்களுக்கு பாதிப்பென்றவுடன் உடனே களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயர் சிகிச்சை அளிப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கும் களத்திற்கு சென்றது. பொதுமக்களிடையே எங்களை போன்ற களத்திலே நிற்பவர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு மோட்டிவேட்டையும் உருவாக்கின்றது. அந்த மாவட்டத்துடைய நம்முடைய பொறுப்பாளராக இருக்கின்ற எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அவர் கூட நேற்று இரவு 2:30 மணி வரையில் மருத்துவமனையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் இருந்திருக்கின்றார். இப்படி அதிகாரிகளும் அரசியல் கட்சியும் பொறுப்பிலே இருப்பவர்களும் ஒரு சேர மக்களுக்கு துன்பம் துயரங்கள் எழும்போது பாடுபடுகின்ற திராவிட மாடல் ஆட்சியாக நம்முடைய முதல்வர் இந்த ஆட்சியை செலுத்துவதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம்.